தேதி தன்மயதயா தரவோபினேது. அப்பாவையே மிஞ்சினார் 16 வயசுக்குள்ளே. அந்த பிள்ளை வரானாம். வியாச மகர்ஷியினுடைய பிள்ளை சுகாச்சாரியார் வரபோது 16 வயசு பிள்ளை வரபோது அத்தனை மகர்ஷிகள் எழுந்தார். ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபசு பண்ணினாலும் கூட அந்த பிள்ளை அடைஞ்சிருக்கிறதான அந்த ஸ்தானத்தை வாழ நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால பெரியவன் வயசினாலேயா பெரியவன் ஒருத்தன் தவத்தனால் பெரியவன். அந்த சுகபிரம்மரிஷி தானே வந்தார், ராஜா கூப்பிடல. அவர் எந்த இடத்திலே வியாதி இருக்கோ அந்த இடத்திலே தானே போய் வைத்தியம் பார்க்கறவன் தானே சிறந்த வைத்தியன். டாக்டருக்கு ஃபோன் பண்ண அப்புறம் தான் வர்றதுங்கிறது கூடாது இல்லையா? சில டாக்டர்களுக்கு ஃபோன் பண்ண அப்புறம் தான் வருவார். நீங்கள் சொல்லலே அதனால் வரல, உங்களுக்கு தெரியாதா? அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறானே, நீங்கள் வரப்படாதா? நீங்கள் கூப்பிடணும். அந்த மரியாதைங்கிறது வேண்டாம், அந்த நிபந்தம் அந்த கட்டுப்பாடு எனக்கு இல்லை. எந்த இடத்துல கஷ்டப்படுறானோ அந்த இடத்துல வர. இந்த இடத்துல இருக்க கஷ்டம் என்ன? சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு இருக்கிற போராட்டம். உயிருக்கு மன்னாடுற போதுதான் போயிடுவேனோ இருப்போம். டாக்டர் சொன்னா நீங்க பொழைச்சுடுவேன்னு சொன்னாரா? அப்ப என்ன இந்த சரீரத்தை பத்தினது? யாராவது சொன்னால நீங்க போயிடுவேன்னு சொன்னார் டாக்டர். யாராவது சொன்னாலும் சொல்லக்கூடாது, டாக்டரே சொல்லக்கூடாது. போகக்கூடிய கேஸாக இருந்தாலும் மற்ற வாட்டை பார்த்து தந்தி அடிச்சிருக்கோன்னு சொல்லணுமே தவிர அவனை பார்த்து தந்தி அடிக்கணுமா? சொல்ல மாட்டான். ஏன் மனுஷன் ஒத்துனுக்காவது இந்த சரீரத்தை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை? மிருத்யுமிச்சதின கோபி பூதலே. உடம்பை விடணுங்கிற எண்ணம் இல்லை. அதனால தான் உயிருக்கும் உடலுக்கும் உள்ள போராட்டம். அந்த போராட்டம் இல்லை இவனுக்கு. ஆத்ம சிந்தனை அத்தியாத்ம தீபம் அதி தீர்ஷதந்தம். இவனுக்கு இருக்கிற போராட்டம் என்ன தெரியுமா? இந்த ஆத்மாவுக்கு உள்ளதான கத்தி என்ன அதை நான் தெரிஞ்சுக்கலையே. உண்டு உறங்கி கொண்டு கிடந்தேனே, ராஜ்யபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேனே, இந்த உடலையே காத்துக்கிட்டு இருந்தேனே, இந்த உயிருக்கு இருக்கிறதான நிலை என்ன அதை தெரிஞ்சு கொள்ளணுமே. நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேங்கிற போது வந்தார் மகரிஷி. அவருக்கு உபச்சாரம் பண்ணி உட்கார வச்சு மகரிஷியினுடைய காலில் விழுந்து சொல்ற போது, அப்பா அதி ரகசியமீதம் ஹரிஜல்ம கதனம், அதி ரகசியமீதம் ஹரிஜல்ம கதனம், அதி ரகசியமீதம் ஹரிஜல்ம கதனம் இதிகாச பூக்கியம், அதி ரகசியமீதம் ஹரிஜல்ம கதனம். ஸ்ருதிமுக ஸ்ருத கீதம் ஸ்ருதிமுக ஸ்ருத கீதம் சுரவர பூஜிதம், ஸ்ருதிமுக ஸ்ருத கீதம் சுரவர பூஜிதம் சுந்தரகார பகவந்தம் வரு ஸ்மரன், பகவந்தம் அருஸ்மர அதிரகசியமீதம் ஹரிஜல்ம கதனம். அதிரகசியமாயிருக்கிறதான இந்த ஜென்மாவை சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் நம்ம பிறந்தது தெரியாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவனுடைய வயதில் இருந்ததே நமக்கு தெரியாது. கர்ப்பத்துக்குள்ளே இருந்து 10 மாதம் அடைபட்டு கிடந்தவே அந்த சிறை வாசம் அதை பற்றி நினைக்கிறதும் கிடையாது. 5 வயசுக்குள்ளே புரத்தியாருடைய அதிகாரத்திலே அம்மா சாதம் ஊட்டணும், அம்மா தூக்கி வச்சுக்கணும், இப்படி தாயாருடைய வசத்திலே தகப்பனாருடைய வசத்திலே 5 வயசு வரல இருந்தமே அதுவும் தெரியாது. இப்போ எல்லாமே தெரியும். நாமே பெரியவன்கிறது தெரியும். அப்படி இருக்கிற போது நம்ம கதையே அப்படின்னா பகவானுடைய ஜென்ம கதனத்தை பத்தி உனக்கு தெரியுமா? அதி ரகசியமீதம் அதி ரகசியமிதம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாததான உண்மை அது. ரகசியம்னாக்க என்னமோ மறைஞ்சு சொல்றது, உண்மையின் அர்த்தம். அதி ரகசியமான உண்மையை பகவான் லோகத்திலே அவதாரம் பண்ணி செய்திருக்கிறதான காரியங்களை மகான்கள் தெரிஞ்சு கொண்டார்கள். அதை இன்னைக்கு சொல்றேன் உனக்கு.
அது மாத்திரமில்லை, அந்த அண்ட சராச்சரங்களை எல்லாம் படைச்சவனான பகவான், இந்த உலகத்தை படைச்சவன், உலகத்தை ஆள்பவர்களை படைச்சவன், தேவர்களை படைச்சவன், பிரம்மாவை படைச்சவன், பிரஜாபதிகளை படைச்சவன், இத்தனை விதமான பிறவிகள், எத்தனை பிறவிகளை உண்டாக்கினவன், அவனுடைய தன்மை என்ன என்பதை யாருமே அறிஞ்சதில்லை, வேதங்களும் சொன்னதில்லை. அஜாஜமானோ பருதா விஜாயதே தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம் மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசஹ யோ தேவேப்யாதபதி. பெரியவர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாது இருக்கிற ஒரு தன்மை எதுவோ அதுதான் வேதங்களும் சொல்ல முடியாமல் இருந்ததுங்கிறார். அதை பின்ன யார் சொன்னார், ரகசியத்தை சொல்ல வந்திருக்கேன்டாப்பா, the secret is out. நமக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சதுன்னா என்னமா அமக்களப்படுறது, எத்தனை பேப்பர் போடுறான், பேப்பர் காரானா அதுக்குதான் பறக்கிறான். எங்கேயாவது ஒரு ரகசியம் இருந்ததுன்னா உடனே அவன் பேப்பரில் போடுறதுக்கு. இந்த ரகசியமானது மூணு முறையிலே கிடைச்சது. பகவான் சிவபதி ஸ்ரீமன் நாராயணனே பூலோகத்திலே கிருஷ்ணாவதாரம் பண்ணினான். இந்த கிருஷ்ணாவதாரம் தான் கடைசி அவதாரம், நமக்கு முன்னே நடந்த அவதாரம். கலியுகம் பிறந்து 5000 வருஷங்களுக்கு மேல ஆயிருது. 5000 வருஷங்களான இந்த கலியுகத்துக்கு ஆரம்பத்திலே பகவான் அவதாரம் பண்ணி போயிட்டாச்சு. கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தினுடைய முடிவிலே பகவான் கிருஷ்ணா அவதாரம் பண்ணி துவாரகாபுரியிலே தன்னுடைய ஜனங்களை அத்தனை பேரை அழித்து, கௌரவ பாண்டவ சேனையை மாத்திரம் அழிக்கலை, தன்னுடைய யாதவ வம்சத்தையும் அழிச்சுட்டு தானே படுத்துக்கிட்டு ஒரு வேடனுடைய பாணத்தால் அடிபட்ட மாதிரி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை அப்படியே மறைஞ்சு போக முடியாது பண்ணி ஒரு மரத்தடியிலே படுத்துக்கிட்டு அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி பிறந்த பலராமர் ஆதிசேஷன், ஆதிசேஷன் சமுத்திரத்திலே முன்னாடியே அவர் போயாச்சு. ஆதிசேஷன் முன்னாடியே போய் பகவானுக்கு அந்த க்ஷீராப்தியிலே படுக்க தானே படுக்கையாரத்துக்காக தயாராக இருக்கார். இங்கே பகவான் கிருஷ்ணாவதாரம் முடிச்சுன்னு போக போகிறார். அவர் படுத்துக்கிட்டு இருக்கிற போது அவர் பக்கத்திலே அவருடைய அத்தியந்தமான சிஷ்யர் உத்தவர், இந்த உத்தவர்ங்கிற சிஷ்யனை பக்கத்தில் வச்சுக்கிண்டு, உத்தவா உனக்கு என்ன கொடுப்பேன், இவ்வளவு அற்புதமான பக்தி நெறியிலே என்னை மறக்காமல் என்னிடத்திலே ஸ்நேகம் வச்சியே, உனக்கு நான் என்ன கொடுப்பேன், நான் யாருங்கிறத சொல்கிறேன், நான் யார், நான் யார், எல்லாரும் அவஜானந்தி மாம் மூடாஹா மானுஷியம் தரும் ஆஷ்டிரம், இதுவரையில் என்னை யாருன்னே யாரும் கண்டுபிடிக்க முடியலடா. ஏ தாவுட நீலகட நீ எல்டி சூடைய நகப்படவு ஏ தாவுனரா, எந்த இடத்துல இருக்கேள், உன்னுடைய வாசஸ்தலம் எது, உங்க உண்மையா இருக்கிற இடம் எது, தெரியலையே தெரியலையேன்னு கேட்கிறாளாம்.